ஒரு பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்துல லுல்லு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நடிப்பு துறையில் ஈடுபட்டார் நம்முடைய சந்தானம் அந்த நிகழ்ச்சியில இவருடைய காமெடி திறமை மிகவும் அற்புதமாக வெளிப்பட்டது அது மட்டும் கிடையாது கவுண்டர் செந்தில் யாரும் இல்லாத காலத்துல யாரும் அந்த அளவுக்கு பிரபலமாகாத காலத்திலேயே சந்தானத்தின் இந்த காமெடி ஷோ பயங்கரமாக பிரபலம் அடைந்தது இதனை சிம்பு அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு முதன் முதல்ல அவருடைய வல்லவன் என்ற படத்துல சந்தானத்தை அறிமுகமும் செய்தார் சந்தானத்தை முதன் முதலில் சினிமாவிற்குள் கொண்டு வந்ததும் நம்மளுடைய சிம்பு தான் அப்படின்னு பல மேடைகளில் சிம்புவே கூறியிருப்பது மிகவும் குறிப்பிட வேண்டிய விஷயங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய சந்தானம் அவர்கள் படிப்படியாக காமெடியில் முன்னணியில் வந்தார் தனக்கென்று காமெடியில் ஒரு மிகப்பெரிய இடத்தையும் பிடித்தார் தற்போது தமிழ் சினிமாவில் காமெடி என்றாலே நமக்கு சந்தானம் வந்துட்டு கண்டிப்பா ஞாபகத்துக்கும் வந்துருவாரு அப்படிப்பட்ட சந்தானம் தற்போது காமெடி ட்ராக்கை விட்டு அப்படியே விலகி ஹீரோவாக நடித்து கொண்டு வந்துட்டு இருக்காரு இவர் ஹீரோவாக நடித்த இரண்டு மூணு படங்கள் மிகப்பெரிய வெற்றியையும் தமிழகத்தை கொடுத்திருக்கோம் ஹீரோவாக நடித்தாலும் தன்னுடைய காமெடி பாணியிலேயே தற்போது ஹீரோவாக நடித்து வந்துட்டு இவருடைய சொத்தின் மதிப்பு தற்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு ஆரம்பத்தில் என்னவோ ரொம்பவே சின்ன வீட்டில் தான் சென்னையில் வசித்து வந்தாரு முதல் படம் நடித்து முடித்த பிறகு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா படம் ஹிட் ஆக சென்னையிலேயே ஒரு மிகப்பெரிய வீட்டை வந்து கட்டியிருக்காரு அந்த வீட்டோட சொத்து மதிப்பு மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட நாலு கோடியை தாண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவரிடம் ஏகப்பட்ட சொகுசு கார்கள் இருந்து வந்துட்டு இருக்கு அதுலயும் குறிப்பாக சொல்லணும்னா ரேஞ்ச் ரோவர் என்ற சொகுசு கார் இவரிடம் இருக்கு அந்த காரின் மதிப்பு மட்டுமே தற்போது ஐம்பது லட்சத்தை தாண்டும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது மட்டும் கிடையாது சந்தானம் அவர்கள் சினிமா துறையில் மட்டும் அல்லாமல் விளம்பரத்திலும் நடித்து வந்துட்டு அந்த விளம்பரத்தில் இவர் நடிப்பதற்கும் பல லட்சங்கள் சம்பளமாக வாங்கியதாக தற்போது கூறப்பட்டு வந்துட்டு மேலும் சந்தானம் நடிப்பு துறையில் மட்டும் அல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையிலையும் பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்காராம் இது சனி படிப்பு துறையிலிருந்து தனியாக வருமானமும் மீட்டுக் கொண்டு வந்துட்டு இப்படி சந்தானம் சிறிது சிறிதாக சம்பாதித்த தொகை தற்போது மிகப்பெரிய தொகையாக வந்துட்டு தற்போது அவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட எண்பத்தி கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் ரொம்பவே வைரலா பேசப்பட்டு வந்துட்டு ரொம்பவே சாதாரணமாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்த சந்தானம் தற்போது வாழ்க்கையில் வெற்றி பெற்று உயர்ந்த இடத்தில் இருந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஊக்கமாகவே இருந்து வந்துட்டு இருக்கோம் மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ